ஸோ இந்த கேஸ்கேடிங்னு சொல்லும்போது அதனால் ஒரு கன்ஃபியூஷனும் வரும். எப்படின்னா இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போது 0 to sample அப்படின்னு சொல்லிட்டு அதே கண்டென்ட்டை காப்பி எடுத்துட்டேன், ஸ்டைல் டூவை வந்து இங்கே லிங்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டைல் டூ எகெயின் இங்கே எம்டியாக இருக்கு. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் பழைய மாடல்லே வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறேன்னா, இந்த டிவ் எடுத்துக்கலாம். இந்த டிவ்வுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாண்ட்டை மாற்றுறேன். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் லெட் அஸ் செட் பேக்ரவுண்ட் கலர் ரெட். ஸ்டார் அப்படிங்கிறது என்ன செலக்டர் அப்படின்னா ஆல் செலக்டர், எல்லா எலிமெண்ட்டையும் செலக்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, ரெட்டு க்ரீன் ப்ளூ. ஸோ இதுவும் கண்டிப்பாக டிவ் அஃபெக்ட் பண்ணும், ஏன்னா ஆல் எலிமெண்ட்ஸ்னு சொன்னால் இதுவும் டிவ்வை டைரெக்டாக எலிமெண்ட் அஃபெக்ட் பண்ணுது, இதுவும் அஃபெக்ட் பண்ணுது. இப்போ என்ன தான் ரெண்டர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரெட்டு க்ரீன் ப்ளூ, இப்போ என்ன இருக்கு பாருங்கள், ஓவராலாக இந்த இடத்துல மட்டும் க்ரீன் இருக்குது, இங்கே க்ரீன், இங்கே க்ரீன், இங்கே க்ரீன். பேக்ரவுண்ட் கலர் க்ரீன். தென் ஆல் எலிமெண்ட்ஸுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரெட் இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, ஏன் எல்லா எலிமெண்ட்டுக்கும் நான் கலர் கொடுத்தாலும், டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் கலர் அப்ளை ஆக முயற்சி பண்ணாலும், எதனால் இங்கே க்ரீன் வந்துச்சு, எதனால் இந்த இடத்துலலாம் ரெட்டு வந்துச்சு? ஸோ அது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? எப்போது எங் ஒரே விஷயத்தை கேஸ்கேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஆம்பிகியூட்டி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. நான் கொடுக்குற எந்த பர்டிகுலர் ஸ்டைல் எதுக்கு அப்ளை ஆகுன்றத எக்ஸாக்டாக எப்படி நான் தெரிஞ்சிக்கிறது? ஸோ அதை பற்றி தான் இனிமேல் வர்ற சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம்.